புதுயுகம் நேயர்களுக்கு வணக்கம். இது பரிகார பலன்கள். ஒவ்வொரு வாரமும் இந்த நிகழ்ச்சியின் மூலமா நிறைய பரிகாரங்களையும் அதனால கிடைக்கக்கூடிய பலன்களை பற்றியும் பார்த்து வருகிறோம். நிகழ்ச்சியில் பங்கேற்க இருக்கிறார் ராஜயோகம் டாக்டர் கே ராம் அவர்கள். அவரை வரவேற்கலாம். வணக்கம் சார். ஓம் தத்பருஷாய வித்மகே வக்கரதுண்டாய தீமகி தன்னோ தந்தி பிரசோதயா. ஓம் ஆதித்யாயஷ ஷோமாய மங்களாய புதாயஷ குரு சுக்கர சனிய யட்ச ராகவ கேதவ நமக. உலகெங்கும் வாழும் புது யுகம் நேயர்களுக்கு ராஜயோக அன்பு வணக்கம். நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு குலதெய்வ ஆசையும் நவகிரக அனுகிரகமும் முழுமையாக கிடைக்கணுங்கிற பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம். ராஜயோகம் டாக்டர் கே ராம் அவர்கள் கிட்ட உங்க யோகங்களையும் ஜாதகத்தில் இருக்க பலன்களையும் கேட்டு தெரிஞ்சுக்கணுமா? முன்பதிவுக்கான எண்கள் டிவியில ஸ்க்ரோலிங்ல வந்துட்டு இருக்கு. முன்பதிவுக்கான எண்கள் 9940431377, மற்றொரு எண் 9952992118. இந்த இரண்டு எண்களும் முன்பதிவுக்காக மட்டும்தான். முதல்ல சார் உங்ககிட்ட ஒரு கேள்வி, இந்த ஆடி பெருக்க பத்தி தான். ஆடி பெருக்கில் என்ன சிறப்பு, அந்த அன்னைக்கு என்னென்ன செய்யணும், மக்களுக்கு அதனால என்ன பலன் கிடைக்கும்? பொதுவாகவே ஆடி 18 என்று சொல்லக்கூடிய ஆடி பெருக்கு, இந்த ஆடி பெருக்குன்னு சொல்லும் பொழுதே நமக்கு வந்து இருக்கக்கூடிய செல்வங்கள் பெருகக்கூடியது, இருக்கக்கூடிய கஷ்டங்கள் விலகக்கூடியது, உங்களுக்கு கிடைக்க வேண்டிய யோகங்கள் பெருகக்கூடியது. பொதுவாகவே இந்த உலகத்தில் வந்து பார்த்திங்கன்னா நன்மையான விஷயங்கள் வந்து பெருகக்கூடிய வாய்ப்பு இந்த ஆடி பெருக்குக்கு இருந்துகிட்ருக்கிறதா ஒரு ஐதீகம். இந்த ஆடி பெருக்கு ஆடி 18 அன்னைக்கு எந்த மாதிரியான பிரார்த்தனை அல்லது பூஜை வச்சுக்கணும் அப்படிங்கிற மாதிரி பொதுவான விஷயம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, அதாவது மற்ற நாட்களில் வந்து ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமான பிரார்த்தனை அல்லது ஒவ்வொரு பண்டிகைக்கும் ஒவ்வொரு திருவிழாக்களுக்கும் ஒவ்வொரு விதமான பிரார்த்தனை வச்சுக்கிறோம். இந்த ஆடி 18 மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆடி 1-ஆம் தேதியிலிருந்து 18-ஆம் தேதி வரைக்கும் போர்க்களம் அப்படிங்கிற ஒரு அமைப்பு இருந்துட்டு இருக்குது. ஆனால் ஆடி 18க்கு அப்புறம் ஆடி மாதம் முடியும் வரைக்கும் அடுத்து வரக்கூடிய 13-15 நாட்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆடி 32, அதனால் அடுத்து வரக்கூடிய இந்த 2 வாரத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆடி பெருக்கு அப்படிங்கிற ஒரு அமைப்பு இருந்துட்டு இருக்குது. இந்த ஆடி பெருக்குக்கு வந்து நம்ம எந்த மாதிரியான ஒரு வழிபாடு வச்சுக்கலாம் அப்படின்னா, பொதுவாகவே வீட்டில் இருந்து வழிபாடு வச்சுக்கிறது அப்படிங்கிற விட கடற்கரைக்கு குறிப்பாக ஆறு ஏரி குளம் இருக்கக்கூடிய பகுதிக்கு போய் இந்த மாதிரி வழிபாடு வச்சுக்கிறது, பொதுவான வழிபாடு வச்சுக்கிறது சிறப்பாக இருந்துகிட்ருக்கும். மலர் தூவி அந்த வருகிற அந்த ஆற்றுல வரக்கூடிய வெள்ளத்துக்கு வந்து மலர் தூவி வந்து வழிபாடு வச்சுக்கிறது, அல்லது வந்து ஆற்றுல வரக்கூடிய தண்ணீரை வந்து மதித்து அதுக்கு வந்து நம்ம ஊதுபத்தி ஏற்றி சாம்பிராணி போக போட்டு வழிபாடு வச்சுக்கிறது, தேங்காய் உடைச்சி வச்சு பழம் வச்சு ஊதுபத்தி வச்சு வழிபாடு வச்சுக்கிறது, அதாவது ஆற்றங்கரை குளத்துக்கரை ஏரிக்கரையில் வந்து வழிபாடு வச்சுக்கிறது சிறப்பாக இருந்துகிட்ருக்கும். அல்லது கிணத்து பக்கம் இருந்தால் கூட கிணத்துல கூட அந்த கிணத்து மேட்டில் தேங்காய் உடைச்சி வச்சு பூஜை பண்ணுறது ஆடி 18 அன்னைக்கு சிறப்பாக இருந்துகிட்ருக்கும். இந்த மாதிரி கிணறும் இல்லை, இப்போ நிறைய போர்வெல் தேர்ந்துட்டு இல்லையா, அந்த போர்வெல்ல கூட நிறைய பேர் வந்து விவசாயிகள் வந்து பார்த்தீங்கன்னா தன்னுடைய விளைச்சலுக்கு விவசாயத்துக்கு அதிகமான தண்ணீர் இல்லை, அதாவது போதுமான தண்ணீர் வசதி இல்லை, அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு இந்த போர்வெல் போடுவாங்க. இந்த போர்வெல் பார்க்கக்கூடிய சாத்திரம் படித்தவங்களை அழைச்சிட்டு வந்து எந்த இடத்துல போர்வெல் போட்டால் தண்ணீர் வருங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி போர்வெல் போடுவாங்க. அப்படி போர்வெல் போட்டு கூட தண்ணீர் வராத விவசாயிகள் வந்து இந்த ஆடி 18 அன்னைக்கு உங்களுடைய தோட்டத்தில் வந்து கிணத்து மேட்லேயோ அல்லது வந்து ஏதாவது ஒரு பழைய போர் இருக்கும் இல்லையா, அந்த போர்வெல் மேட்டில் வந்து இந்த மாதிரி பூஜை பண்ணுறது, தேங்காய் பழம் உடச்சி வச்சு ஊதுபத்தி வச்சு சந்தனம் வச்சு மஞ்சள் ஒரு பிள்ளையார் பிடிச்சி வச்சு அந்த மஞ்சள் பிள்ளையாருக்கு சந்தனம் போட்டு வச்சு எல்லாத்துக்கும் மேலே அந்த விவசாயிகள் வந்து சாதாரணமாக மஞ்சள் பிள்ளையார் பிடிச்சி வச்சு பொட்டு வச்சு பிரார்த்தனை பண்ணுறது அப்படிங்கிற விட விவசாயிகள் வந்து உங்களுடைய தோட்டத்தில் இருக்கக்கூடிய அந்த பசுமாட்டோட சாணத்தை பிடிச்சி அந்த சாணத்தை வந்து கையில் ஒருபடி பிள்ளையாரை பிடிச்சி வச்சு அந்த சாணத்துக்கு சந்தனம் போட்டு வைக்கும், அதாவது சாணியும் சந்தனமும் சேரக்கூடிய அமைப்பில் அந்த சாணிக்கு சந்தனம் போட்டு வச்சு பிரார்த்தனை பண்ணுறது சிறப்பாக இருந்துகிட்ருக்கும். அதற்கப்புறம் நீங்கள் போடக்கூடிய அந்த போர் சம்மந்தப்பட்டது கண்டிப்பாக தண்ணீர் மிகுதியாக வரக்கூடிய வாய்ப்பை நீங்கள் சந்திக்க முடியும். இது வந்து விவசாயத்துக்கு பொதுவாக இருந்துகிட்டு இருக்குது. அதே மாதிரி வருண பகவானுடைய வாய்ப்பு வருண பகவானுடைய அனுகிரகம் கிடைக்கிறதுக்கும் இந்த ஆடி 18 அன்னைக்கு ஆற்றங்கரை ஏரிக்கரை குளத்துக்கரையில் வந்து பூஜை பண்ணுறது சிறப்பாக இருந்துகிட்ருக்கும். இதில் இன்னொரு சூட்சம் என்ன கேட்டிங்கன்னா, பொதுவாகவே ஆற்றங்கரை ஏரிக்கரையில் வந்து இந்த வருண பகவானுக்கு உண்டான பூஜை அது ஆடி 18 அன்னைக்கு பூஜை பண்ணும் பொழுது நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஜலதோஷம் சொல்லுவாங்க, எனக்கு அடிக்கடி ஜலதோஷம் வந்துட்டு இருக்கு, சின்ன தண்ணி மாற்றினா கூட ஜலதோஷம் பிடிச்சிருது, அல்லது ஒரு ஐஸ்கிரீம் சாப்பிட முடியல ஒரு கொய்யா பழம் சாப்பிட முடியல மாதிரி இருந்துகிட்ருக்கும். இந்த மாதிரி உள்ளவங்கள்லாம் இந்த ஆடி 18 அன்னைக்கு ஜலம் நிறைந்த பகுதியில் போய் இந்த பிரார்த்தனை பண்ணும் பொழுது இந்த பூஜையில் கலந்துக்கும் பொழுது கண்டிப்பாக அவங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த ஆரோக்கியத்தை கெடுக்கக்கூடிய அந்த சளி சம்மந்தப்பட்ட ஜலதோஷம் சம்மந்தப்பட்ட விஷயங்களிலிருந்து விலகி வரக்கூடிய வாய்ப்பு நிச்சயமாக கிடைக்குது அப்படிங்கிறத நிதர்சனமான உண்மையாக நீங்களே வந்து பார்க்கலாம். ஒன்று, அதே மாதிரி ஆடி 18 அன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா வீட்டில் வந்து தூரி ஆடுறதுன்னு ஒரு வழக்கம் வச்சுருப்பாங்க, அது ஒரு பண்பாடாக ஒரு சடங்காக கண்டிப்பாக செய்யணுங்கிற சடங்கு அப்படிங்கிற பேரில் வந்து நமக்கு வந்து சாத்தியமாக கொடுத்து வச்சுருக்காங்க பெரியவங்க. இதனால் ஆடி மாதம் வந்து இந்த ஆடி 18 அன்னைக்கு தூரி ஆடுங்க விஷயத்தை சொல்லியிருந்தாங்கன்னா, எனக்கு கிராமப்புறங்கள் சொல்லுவாங்க பாருங்க, அதாவது தூரி ஆடின வீடு ஓரி ஆண்டு போயிடும் அப்படிம்பாங்க. அதாவது தூரி ஆடணும் அப்படின்னா அந்த குடும்பத்தில் வந்து அதாவது குடும்பத்தில் வந்து தூரி ஆடிட்டு இருந்தோம்னா அந்த குடும்பம் வந்து கணவன் மனைவிக்கிடையே வாக்குவாதம் வந்து குடும்பம் இரண்டாக பிரிஞ்சிடும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஒரு சூழலில்
ஆண்டுல வந்து ஒரு பழமொழி சொல்லியிருப்பாங்க. ஆனால் ஆடி 18 அன்னைக்கு தூரி ஆடணுங்கிற விஷயத்தையும் சாஸ்திரம் சொல்லியிருக்கு. எதனால அப்படின்னு கேட்டீங்கன்னா, பொதுவாக ஆடி 18 அன்னைக்கு இந்த கயிற்றுல வந்து, அதாவது கிராமப்புறங்களில் தண்ணீர் சேர்ந்திருக்கா கயிறு வச்சிருப்பாங்க கிணத்துக்கு உபயோகப்படுத்துறதுக்காக, அந்த கயிறை இரண்டா போட்டு அந்த கயிற்றுல வந்து வேறு வகையான ஆடம்பரமான பொருட்கள் வைக்காம கோணிப்பை, நம்ம வீட்டுக்கு அரிசி வாங்குறோம் இல்லையா, அந்த அரிசி கோணிப்பைய அந்த ஒரு மேலே மெத்த மாதிரி அதை மடிச்சு போட்டு அதுல வந்து கண்டிப்பாக தூரி ஆடணும் விஷயத்தை நமக்கு சாஸ்திரம் சொல்லி வச்சிருக்கு. அப்படி முடியாதவங்க, அதாவது கோணிப்பை இல்லாதவங்க, மனை என்று சொல்லக்கூடிய முக்காளி பயன்படுத்தலாம், முக்காளி கூட வச்சுக்கலாம். முக்காளி வச்சு ஒரு நிமிஷமாவது ஆடி 18 அன்னைக்கு ஆடி பெருக்கு அன்னைக்கு தூரி ஆடணும். அது வயது வந்து பெரியவராக இருந்தாலும் சரி சிறியவராக இருந்தாலும் சரி வயது வித்தியாசம் பார்க்காமல் கண்டிப்பாக தூரி ஆடணுங்கிற விஷயத்த சொல்லி வச்சிருக்குது. குறிப்பாக குடும்பத்தில் வந்து கணவன் மனைவிக்குள்ள வாக்குவாதம் உள்ளவங்க, இந்த கணவன் மனைவி இருவருமே சேர்ந்து இந்த தூரி ஆடுறது ஆடி 18 அன்னைக்கு தூரி ஆடினாங்க அப்படின்னா, அதுவும் புளிய மரத்தில் வந்து இந்த கயிற்றை வந்து நமக்கு வந்து தூரி ஆடுறதுக்காக பயன்படுத்தி அதில் வந்து சாக்குப்பை என்று சொல்லக்கூடிய கோணி பைய போட்டு அதில் வந்து கணவன் மனைவி இருவருமே தூரி ஆடினாங்க அப்படின்னா, அந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய அந்த கணவன் மனைவிக்கு இடையே இருக்கக்கூடிய பிணக்குகள் சண்டை சச்சரவுகள் தானாக விலகக்கூடிய, கணவனை பற்றி மனைவி புரிந்து கொள்ளக்கூடிய, மனைவி மனைவியை பற்றி கணவன் புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு பக்குவம் நிச்சயமாகவே அதிகரிக்குதுங்கிற விஷயத்தை சாஸ்திரம் சொல்லி வச்சிருக்குது. நிறைய குழந்தை வந்து பார்த்தீங்க அப்படின்னா விட்டமின் சாப்பிட்றோம் ப்ரோட்டீன் சாப்பிட்றோம் இருந்தால் நல்லா வளரல அல்லது உடம்பு குண்டாகலை அல்லது உடம்புல வந்து நோய் நொடி இருந்துட்டு இருக்குது அப்படிங்கிறவங்கலாம் ஆடி மாதம் தூரி ஆடினதுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஆடி 18 ஆடி பெருக்குக்கு அப்புறம் கண்டிப்பாக பெண் குழந்தையாக இருந்தாலும் ஆண் குழந்தையாக இருந்தாலும் ஒரு வளர்த்தி வளரக்கூடிய ஒரு ஒரு வாய்ப்பை நம்ம பார்க்க முடியும். அதே மாதிரி நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா பல்லு முளைக்காமல் வந்துட்டு இருக்கும், சரியான வயது வந்து பல்லு முளைக்காமல் இருக்கிறவங்களை இந்த மாதிரி தூரி ஆடும்பொழுது அந்தந்த வயதில் வர வேண்டிய வளர்ச்சிகள் தானாக வளரக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருந்துகிட்டு இருக்கும். ஆடி மாதம் தூரி ஆடுறதுல வந்து இன்னும் நன்மைகள் நிறைய நன்மைகள் இருந்துட்டு இருக்கு. அதில் வந்து அடுத்த நன்மை வந்து பார்த்தீங்க அப்படின்னா பொதுவாகவே ருதுவாகக்கூடிய வயசு வந்தும் ருதுவாகாத பெண்களுக்கு ருதுவாகக்கூடிய வாய்ப்பு இந்த ஆடி மாதத்தில் ஆடக்கூடிய தூரிக்கு நிச்சயமாக கொடுத்துருது. அதே மாதிரி ஆடி மாதத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சாதாரண பெரியவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு 40 வயசுக்கு மேலே கையை வந்து மேலே தூக்க முடியாமல் வந்துகிட்டு இருக்கும். அந்த மாதிரி சின்ன விஷயத்தை கூட வந்து நமக்கு மெல்ல மெல்ல நிவர்த்தி பண்ணக்கூடியது ஆடி மாதம் ஆடக்கூடிய தூரி. இந்த தூரி வந்து நான் திரும்பவும் சொல்கிறேங்க, புளிய மரத்தில் வந்து இந்த கயிற்றை பயன்படுத்தி, அதாவது இந்த தூரிக்கான கயிறு வந்து பயன்படுத்தி, சாதாரண கிணத்துக்கு பயன்படுத்துகிற அந்த கயிற்றை பயன்படுத்தி சாக்குப்பை கோணி பையில் வந்து உட்கார்ந்து ஆடக்கூடிய ஒரு அமைப்பு வச்சுக்கிறது நல்லது. அல்லது ஏரிக்கரை பக்கத்தில் ஏதாவது எந்த மரம் இருந்தாலும் பரவாயில்ல, அந்த ஏரிக்கரை பக்கத்தில் வந்து இந்த மாதிரி தூரி ஆடுறது நல்லதாக இருந்துகிட்டு இருக்கும். அந்த மாதிரி ஆடுவது வந்து மிக சிறப்பாக இருந்துட்டு இருக்குது. அதனால் ஆடி மாதம் 18 அன்னைக்கு கண்டிப்பாக தூரி ஆடு அப்படிங்கிற விஷயத்தை சாஸ்திரம் சொல்லி வச்சிருக்குது. அதே மாதிரி நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா வீட்டுக்குள்ளேயே தூரி கட்டி வச்சிருப்பாங்க. இப்போ வந்து ஊஞ்சல் அப்படிங்கிற பேரில் நிறைய வீடுகளில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நடு வீட்டில் ஊஞ்சல் கட்டி ஆடுறது, புத்தகம் படிக்கிறது, அது ஒரு பெருமையான வகையில் வந்து டிவி பார்க்கறதுக்கோ அல்லது வேறு ஏதாவது சாப்பிட்றதுக்கோ அந்த தூரியை பயன்படுத்துறது, ஊஞ்சல் அப்படிங்கிற விஷயத்தை பயன்படுத்துறது. தூரி ஆடின வீடு ஒரு ஆண்டு போகணும்னு சொல்லக்கூடிய பழமொழி வந்து எதுக்கு வந்தது அப்படின்னா, நடு வீட்டில் ஊஞ்சல் கட்டி ஆடக்கூடாதுங்கிற விஷயத்தை நமக்கு சாஸ்திரம் சொல்லி வச்சிருக்குது. ஆடி மாதம் ஆட சொல்லியிருக்குது தூரி ஆட சொல்லி, ஆனால் வந்து சாதாரணமாக நம்ம பயன்படுத்துகிற குடும்பத்தில் வந்து நடு வீட்டில் ஊஞ்சல் கட்டி ஆடக்கூடாது அப்படிங்கிற விஷயத்தை சாஸ்திரம் சொல்லி வச்சிருக்குது. அப்படி ஆடுவது அந்த குடும்பத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்தரம் இல்லாமல், அந்த குடும்பம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அமைப்பு இல்லாமல் போகக்கூடிய சின்ன பின்னமாகக்கூடிய சூழல் அதிகமாக வந்துட்டு இருக்கும், அந்த வீட்டில் வந்து நிம்மதி இல்லாமல் வந்துட்டு இருக்கும். அப்போ ஊஞ்சல் எந்த அமைப்பில் இருக்கணும் சார் வீட்டில்? அது அடுத்து சொல்ல வந்தாங்க, அதாவது நடு வீட்டில் வந்து ஊஞ்சல் கட்டி ஆடக்கூடாதுங்கிற விஷயத்தை சாஸ்திரம் சொல்லி வச்சிருக்குது. நடு வீட்டில் ஊஞ்சல் கட்டி ஆடும் பொழுது கண்டிப்பாக அந்த குடும்பத்தில் வந்து நிம்மதி இருக்காது, அல்லது நோய் நொடி இருக்கிற மாதிரி சூழல் இருந்துகிட்டு இருக்கும், அல்லது வந்து கணவன் மனைவிக்குள்ள சண்டை சச்சரவுகள் அதிகமாக வந்துட்டு இருக்கும், அல்லது கணவன் மனைவி குழந்தைகள் எல்லாமே இருந்தால் கூட ஒருவருக்கொருவர் நிம்மதி இல்லாமல் ஒரே வீட்டில் இருந்தால் கூட ஒருவருக்கொருவர் நல்ல அன்போடு பாசத்தோடு பழக முடியாமல் வந்துகிட்டு இருக்கும். அப்போ ஊஞ்சல் கட்டுறதெல்லாம் திரைப்படங்களில் பார்க்குறோம் இல்லையா, ஊஞ்சல் கட்டியில் இருந்துகிட்டு இருக்காங்களே, அப்போ அது அதுவரை பாதிக்காதுன்னு கேட்டிங்கன்னா திரைப்படத்தில் கவனிச்சு பாருங்கள், ஊருக்கே பஞ்சாயத்து பேசுகிறவர் அல்லது ஊருக்கே வந்து நல்லது சொல்லவர் அல்லது கிராமத்துக்கே பெரிய மனுஷனாக உள்ளவர் இவங்க தான் ஊஞ்சல் கட்டி உட்காந்துருப்பாங்க வீட்டுக்குள்ளே. அந்த ஊஞ்சல் கூட வந்து பார்த்தீங்கன்னா அந்த அறை அந்த ஹால் வந்து எவ்வளோ பெருசு இருந்துட்டு இருக்கோ அதில் முக்கால் வாசி விட்டுட்டு மீதி கால் வாசியில் தான் அந்த ஊஞ்சல் கட்டியிருப்பாங்க. அதனால் தயவு செய்து யாராக இருந்தாலும் வீட்டில் ஊஞ்சல் இருந்தது அப்படின்னா அது அந்த எந்த ரூமில் எந்த அறையில் கட்டியிருக்கீங்களோ அந்த அறையில் முக்கால் வாசி விட்டுட்டு மீதி அந்த அறை வந்து முழுசாக இருக்கும் இல்லையா, அது எந்த எவ்வளவு அறை இருந்தாலும் எவ்வளவு ஒரு சதுரடி இருந்தாலும் அதில் முக்கால் வாசி விட்டுட்டு மீதி கால் வாசியில் தான் ஊஞ்சல் கட்டி ஆடணுங்கிற விஷயத்தை வச்சுக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு பால்கனியில் வந்து ஊஞ்சல் ஆடக்கூடிய அமைப்பை வச்சுக்கிறது சிறப்பாக இருந்துகிட்ருக்கும். ஊஞ்சலை பொறுத்தளவுக்கு மரத்தில் இருக்கிறது சிறப்பாக இருந்துகிட்ருக்கும். அந்த மாதிரி அமைப்பில் வந்து நம்ம ஊஞ்சல் ஆடுறது நல்லா இருந்துகிட்ருக்கும். அந்த ஊஞ்சல்லையாவது இந்த ஆடி மாதம் வந்து, அதாவது ஆடி 18 அன்னைக்கு நகர்ப்புறத்தில் உள்ளவங்க கண்டிப்பாக ஒரு தூரி ஆடணும். அம்மாவாக இருந்தாலும் அப்பாவாக இருந்தாலும் சகோதரியாக இருந்தாலும் இந்த மாதிரி ஆடுவது நல்லதாக இருந்துகிட்டு இருக்கும். அப்படி தூரி ஆடும் பொழுது கண்டிப்பாக நீர்நிலை இருக்கணும். நமக்கு வீட்டில் வந்து நீர்நிலை இருக்காது இல்லையா, அதனால் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு பித்தளை சொம்பில் நிறசொம்பு தண்ணி வச்சுட்டு ஏதாவது ஒரு மூலையில் வந்து வச்சுட்டு இந்த மாதிரி தூரி ஆடுறது நல்லா இருந்துகிட்ருக்கும். குடும்பத்தோடு சேர்ந்து தூரி ஆடக்கூடிய அமைப்பு இருந்தது அப்படின்னா பின்னாளில் வரக்கூடிய அடுத்து வரக்கூடிய காலங்களில்
பெண்ணோ அல்லது பையனோ இந்த காதல் சம்பந்தப்பட்ட விஷயங்களில், கல்யாணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் மனமாற்றம் ஏற்படாத ஒரு ஒரு மதிப்பான ஒரு சூழ்நிலை நிச்சயமாக கொடுக்கும்ங்கிறது இந்த ஆடி மாதத்துக்கு உண்டான மிகப்பெரிய சிறப்பாக இருந்துட்டு இருக்குது. தன்னுடைய வம்சத்தை காக்கணும், தன்னுடைய குலத்தை காக்கணும், தன்னுடைய வாழ்வில் கௌரவமாக இருக்கணும், தன்னுடைய வம்சாவளிக்கு பெருமை சேர்க்கணுங்கிற எண்ணம் அந்த மனசில் வந்துகிட்டு இருக்குது. எத்தனையோ புத்தகம் சொல்லாதது, எத்தனையோ தத்துவம் சொல்லாதது, எத்தனையோ பெரியவங்க சொல்லாதது, தானாகவே சுய புத்தியோடு சொல் புத்தி சொல்லாத விஷயங்களை சுய புத்தி கேட்டு நடக்கக்கூடிய அமைப்பு இந்த ஆடி பதினெட்டுக்குண்டான மிகப்பெரிய சிறப்பாக இருந்துட்டு இருக்குது. பஞ்சபூதங்களுடைய வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆடி பதினெட்டுக்கு அப்புறம் நமக்கு வந்து அது ஒரு ஒரு ஆரோக்கியமாகவோ சந்தோஷமாகவோ இனம் புரியாத ஒரு தைரியமாக இருந்துட்டு இருக்கும் எல்லோருக்குமே. அது கஷ்டத்தில் இருந்தாலும் சரி நஷ்டத்தில் இருந்தாலும் சரி இந்த மாதிரி ஆடி மாதம் வந்து இந்த மாதிரி தூரி ஆடக்கூடிய விஷயத்தை வந்து கண்டிப்பாக பயன்படுத்துவது யாராக இருந்தாலும் நல்லதாக இருந்துட்டு இருக்கும். திரும்பவும் சொல்கிறேங்க, கிணத்துக்கு தண்ணீர் இறைக்கிறதுக்காக பயன்படுத்துக்கிறேன் அந்த கயிறு, அதே மாதிரி அரிசி சாக்கு என்று சொல்லக்கூடிய கோணிப்பை, இதை பயன்படுத்தி குடும்பத்தில் உள்ளவங்க ஆடி பதினெட்டு அன்னைக்கு ஒரு நிமிஷமாவது தூரி ஆடணுங்கிறது தான் உண்மையான விதியாக இருந்துகிட்டு இருக்குது. அதை வந்து காலம் வந்து அதாவது இப்போ வந்து வந்து நம்ம வந்து நாகரிகங்கிற பேரில் போயிட்டு இருக்கிறதுனால இந்த மாதிரியான விஷயங்களில் வச்சு விட்டுடுறோம். சின்ன சின்ன விஷயங்கள் மூலமாக பெரிய பெரிய அமைப்புகள் இருக்குது, பெரிய பெரிய ஆரோக்கியம் இருக்குது, பெரிய பெரிய சங்கதிகள் இருக்குது, பெரிய பெரிய சந்தோஷம் இருக்குது அப்படிங்கிற விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கணும். அதனால் ஆடி மாதம் வந்து கண்டிப்பாக ஆடி பெருக்குக்கு இந்த மாதிரி தூரி ஆடக்கூடிய ஒரு சூழலை எல்லோருமே ஏற்படுத்திக்கிறது. இதுவரைக்கும் தெரியாமல் இருந்தால் கூட இப்போ தாராளமாக செஞ்சுக்கலாம். நகர்ப்புறத்தில் உள்ளவங்க வந்து கிராமப்புறங்களில் வந்து ஆற்றங்கரைக்கோ நதிக்கரைக்கோ அல்லது ஏரியோ அல்லது குளத்துக்கோ போக முடியாதவங்க உங்களுடைய வீட்டிலேயே ஒரு சொம்பு தண்ணி வச்சு இந்த மாதிரி தூரி ஆடக்கூடிய அமைப்பை ஏற்படுத்திக்கிறது நல்லது. தயவுசெய்து நடு வீட்டில் ஊஞ்சல் இருந்தது அப்படின்னா அந்த வீட்டில் முக்கால் பங்கு தள்ளி ஒரு கால் பங்கில் வந்து அந்த ஊஞ்சலை கட்டி ஆடுறது சிறப்பாக இருந்துகிட்டு இருக்கும். அதே மாதிரி ஊஞ்சலில் வந்து தூரி ஆடக்கூடிய அமைப்பில் கீரை சாப்பாடு சாப்பிடாமல் இருக்கிறது நல்லாயிருக்கும். குறிப்பாக அகத்தி கீரை தூரி ஆடும்பொழுது சாப்பிடக்கூடாதுங்கிற விஷயத்தை நீங்கள் கணக்கில் எடுத்துக்கணும். நம்ம தூரி ஆடும்போது என்ன வேணாலும் சாப்பிட்லாம்னு மாதிரி இல்லாமல் நீங்கள் வந்து கண்டிப்பாக அகத்தி கீரையை தூரி ஆடும்போது ஊஞ்சல் ஆடும்பொழுது அந்த ஊஞ்சல் இருந்துக்கிட்டு சாப்பிடக்கூடாதுங்கிறது ஒன்று. அதே சமயம் அதே ஊஞ்சலில் வந்து அதாவது தூரி என்று சொல்லக்கூடிய அதாவது தண்ணீர் இறைக்க பயன்படுத்துகிற இந்த கயிறில் வந்து கோணி பை போட்டு தூரி ஆடக்கூடிய அது ஆடி பெருக்கன்னைக்கு ஆடக்கூடிய அந்த தூரியில் இருந்துக்கிட்டு நீங்கள் வந்து கண்டிப்பாக சுத்தமான பசும்பால் கடிச்சு சாப்பிட்டீங்க அப்படின்னா உங்கள் உடம்பில் வந்து ஆரோக்கியம் அதிகமாகக்கூடிய ஒரு வாய்ப்பு இருந்துகிட்ருக்கும். தெரிஞ்சோ தெரியாமலோ உங்களுடைய உடம்பில் நஞ்சு கலந்திருந்தால் கூட அந்த நஞ்சு கூட நாளடைவில் கொஞ்சம் கொஞ்சமாக வெளியேறக்கூடிய ஒரு சூட்சுமத்தை இந்த ஆடி பதினெட்டென்று ஆடக்கூடிய இந்த தூரியில் ஆடி பதினெட்டென்று சாப்பிடக்கூடிய அந்த பசும்பால் இருந்துகிட்ருக்குங்கிற விஷயத்தையும் நம்ம தெரிஞ்சுக்கணும். அதே மாதிரி ஆடி பதினெட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா குடும்பத்தோடு சேர்ந்து அல்லது கிராமத்தோடு சேர்ந்து வந்து பார்த்திங்கன்னா ஒருவருக்கொரு ஆத்தங்கரையில் வந்து நம்ம சாமி கும்பிட்றது, பேசுறது, பழகிறது, ஒருவருக்கொரு மனசு விட்டுருக்கிறது, இது எதுக்காக அப்படின்னு கேட்டிங்கன்னா முடிஞ்சாலும் குலதெய்வத்து கோயிலுக்கும் போகலாம். இந்த ஆடி பதினெட்டுக்கு குலதெய்வத்து கோயிலுக்கு போனீங்க அப்படின்னா இந்த கல்யாண வயசு வந்து கல்யாணம் ஆகலை அப்படிங்கிற உள்ளவங்களுக்கு கண்டிப்பாக வரணும் அமைஞ்சிடும். நிச்சயமாக ஏதாவது ஒரு உறவு சொந்தக்கார வகையிலேயோ அல்லது வந்து சொந்தக்காரரை வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா இந்த மாதிரி இடத்துல ஒரு பையன் இருக்காரு, அந்த பையனை வந்து இந்த பொண்ணுக்கு முடிக்கலாமான்னு கேட்பாரு. அப்போ இவங்க வந்து ஜாதகம் கொடுங்க பார்க்கலாம், பையன் ஃபோட்டோ கொடுங்க பார்க்கலாம் அப்படிம்பாங்க. அந்த ஃபோட்டோ வந்ததுக்கப்புறம் இந்த பொண்ணு ஏற்கனவே 7-8 மாப்பிள்ளை வேணான்னு சொல்லியிருக்கோம், ஆனால் இந்த மாப்பிள்ளை மட்டும் நல்லா பிடிச்சதுன்னு சொல்லும். இந்த மாதிரி அந்த காலமும் நேரமும் கணிந்து வரக்கூடிய ஒரு சூழலை ஏற்படுத்தக்கூடிய அற்புதமான அமைப்பு ஆடி பதினெட்டு என்று சொல்லக்கூடிய ஆடி பெருக்குக்கு உண்டான மிகப்பெரிய சிறப்பாக இருந்துகிட்டு இருக்குது. அதனால் ஆடி பதினெட்டு அன்றைக்கி கண்டிப்பாக வழிபாடு வச்சுக்கிறது நல்லதாக இருந்துகிட்டு இருக்கும். எவ்வளவு கஷ்டம் இருந்தாலும் அந்த கஷ்டங்களை வாழ்க்கையே போர்க்களம் சொல்லுவாங்க இல்லையா, அந்த போர்க்களம்ங்கிறதா ஆடி மாதம் 1-ஆம் தேதியிலிருந்து 18 வரைக்கும். ஆனால் ஆடி 18க்கு அப்புறம் அந்த போர்க்களமெல்லாம் விலகி ஒரு சந்தோஷமான சாந்தமான சூழ்நிலை உருவாகக்கூடிய அமைப்பு இந்த ஆடி பெருக்குக்கு உண்டான சிறப்பாக இருந்துகிட்டு இருக்கு. இப்போ ஆடி பெருக்கு அன்னைக்கு எது செஞ்சாலும் அது பெருகும் அப்படின்னு ஒரு நம்பிக்கை இருக்கு சார். அன்றைய தினம் என்ன மாதிரியான தொழில்கள் தொடங்கினா சிறப்பாக இருக்கும்? ஆடி 18 அன்னைக்கு வந்து தொழில் செஞ்சாவோ அதை வியாபாரம் செய்தாலோ பெருகுது அப்படிங்கிற விஷயத்தை வந்து நம்ம வந்து ஏடா கூட எடுத்துக்க முடியாதுங்க. பொதுவாக ஆடி மாதம் முழுவதுமே பிரார்த்தனைக்கு உண்டானதாகவும் பிரபல்யத்திற்கான வழிவகுக்கக்கூடிய ஒரு மாதமாகவும் தான் இருந்துகிட்டு இருக்குது. அதனால் ஆடி 18 அன்னைக்கு வந்து வழிபாடு வச்சுக்கிறது மட்டும்தான். நீங்கள் வந்து ஆடி 18 அன்னைக்கு ஒரு சின்ன வழிபாடு இந்த ஆற்றங்கரையோ ஏரிக்கரையோ குளத்துக்கரையோ ஏன் குலதெய்வத்து கோயிலையோ வழிபாடு வைக்கும் பொழுது அந்த வழிபாடு பெருக ஒரு முறை மந்திரம் சொன்னால் 1000 முறை சொன்ன மாதிரி இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி அந்த மந்திரங்களுக்கு கூட வந்து அதிகமான மதிப்பு. நீங்கள் ஒரு முறை சொல்லும்போது 100 முறை சொல்லும் பொழுது பொதுவாகவே 108 முறை ஒரு மந்திரத்தை ஜெபிக்கும் பொழுது அல்லது 1008 முறை ஒரு மந்திரத்தை ஜெபிக்கும் பொழுது அந்த மந்திரத்துக்கு ஒரு தனி சக்தி வந்துருது, அந்த மந்திரத்துக்கு ஒரு தனி ஒரு அமைப்பு கிடைச்சிருது அப்படிங்கிறது தான் ஒரு வசியம் கிடைக்கிறதா உண்மை. அந்த மாதிரி ஆடி 18 அன்னைக்கு உங்களுடைய குலதெய்வத்து கோயிலையோ வேற எங்காவது கோயிலையோ ஒரு சிறு அர்ச்சனை பண்ணால் கூட அந்த அர்ச்சனை வந்து தேவர்களுக்கு கேட்கக்கூடிய தேவர்களே உங்களுக்கு வந்து அருள் பாலிக்கக்கூடிய வாய்ப்பு அதிகமாக இருந்துட்டு இருக்கும். அதே மாதிரி ஆடி 18 அன்னைக்கு தெரிஞ்சோ தெரியாமலோ யாராவது ஒருவருக்கு ஒரு உணவு தானம் பண்ணிங்கன்னு அவர் வந்து மகராசனா இருன்னு சொன்னார்னு வைங்க, அந்த மகராசனா இரு அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னதே வந்து பார்த்தீங்கன்னா அது திருவார்த்தையாக மாறி மறு வார்த்தைக்கு பேச்சு இல்லாமல் கண்டிப்பாக நீங்கள் மகராசனா இருக்கக்கூடிய வாய்ப்பை நிச்சயமாக கொடுத்துட்ருக்கோம். அதனால் ஆடி 18 அன்னைக்கு திரும்ப திரும்ப சொல்கிறேங்க, நாள் நல்ல நாள் தான், ஆடி பெருக்கு தான். ஆனால் தொழில் ஆரம்பிக்கிறதுக்கோ வியாபாரம் ஆரம்பிக்கிறதுக்கோ அவ்வளவு உகந்ததாக இருக்காது. தானம் செய்வதற்கு, தர்மம் செய்வதற்கு, உதவி செய்வதற்கு, பிரார்த்தனை செய்வதற்கு, அர்ச்சனை செய்வதற்கு, குலதெய்வத்து கோயிலுக்கு போவதற்கு, தூரி ஆடுவதற்கு அல்லது உங்களுடைய வீட்டில் வந்து இருக்கக்கூடிய விஷயங்களை வந்து கலந்து பேசக்கூடியது
கணவன் மனைவி இருவருமே அந்த குடும்பத்தோடு சேர்ந்து ஆத்தங்கரைக்கு போய் உட்கார்ந்து இந்த மாதிரி தேங்காய் பழத்தை உடச்சு சாமி கும்பிட்டு இன்னும் கிராமப்புறங்களில் பாருங்க எவ்வளவோ பீஸா பர்கர்னு என்னென்னமோ வந்துட்டு இருந்தால் கூட நீங்கள் சாமிக்கு படைச்சு அந்த தேங்காயை வந்து தன்னுடைய கையால் தட்டி உடச்சு அந்த தேங்காயில் அதே சாமிக்கு படைச்சு அந்த வாழைப்பழம் இருக்கும் இல்லையா அந்த வாழைப்பழத்தை கடிச்சிட்டு அந்த தேங்காயை சாப்பிடுவாங்க அதில் அவ்வளோ ஒரு அமைப்பு இருந்துட்டு இருக்குது. இன்னைக்கு நீங்கள் முருகர் கோயிலுக்கு போயிட்டு நீங்கள் முருகர் கோயிலில் போய் சாமி கும்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் படி ஏறி மலை ஏறி சாமி கும்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் வீட்டிலேருந்து புளிசாதம் கொண்டு போயிட்டு கடையில் வாங்கக்கூடாதுங்க வீட்டிலேருந்து நீ புளிசாதம் எடுத்துகிட்டு போயிட்டு அந்த புளிசாதத்துக்கு முறுக்கு கடிச்சு சாப்பிட்டு அதுக்கப்புறம் அந்த வாழைப்பழத்தையும் தேங்காயும் நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள் உங்கள் உடம்பில் வந்து பார்த்தீங்கன்னா அதாவது ஒரு நல்ல ஒரு ஒரு எனர்ஜி கிடைக்கக்கூடிய நல்ல ஒரு சக்தி கிடைக்கக்கூடிய அதாவது ஓடி ஆடி விளையாடுற வயசில் ஓடுற பாம்பை மிதிக்கிற வயசில் சரியான வளர்ச்சி கொடுக்கக்கூடிய அமைப்பு கூட இந்த கோயிலுக்கு போகக்கூடிய அமைப்பு இருந்துட்டு இருக்குது. இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து குலதெய்வத்து கோயிலுக்கு போனால் வந்து இந்த தேங்காய் பழத்தை சாப்பிடுவாங்க பெரியவங்க அந்த தேங்காய் பழத்தை சாப்பிடும்போது அவ்வளோ அமைப்பு இருந்துட்டு இருக்குது. குலதெய்வத்து கோயிலில் கொடுக்கக்கூடிய அபிஷேகம் அந்த சிறு பஞ்சாமிரதம் சிறு பொங்கலில் கூட சக்கரை நோயை பாதிக்கிறதுல அப்படிங்கிற விஷயத்தை நான் இந்த நேரத்தில் அக்கறையாக சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். அதனால எல்லா விஷயங்களுக்கும் எல்லா சடங்குகளுக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு சாத்வீகமான ஒரு அமைப்பு இருந்துட்டு இருக்குங்கிற விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கணும். அதனால திரும்பவும் சொல்கிறேன் ஆடி பதினெட்டுங்கிற சிறப்பான நாள் தான். ஆடி பதினெட்டு அப்படிங்கிறது வந்து ஆடி பெருக்கு அப்படிங்கிறது வந்து ஐஸ்வர்யங்களை பெருக்கக்கூடிய அமைப்பு தான். ஆனால் ஆடி பதினெட்டு அன்னைக்கு வந்து இந்த மாதிரி வந்து தொழில் ஆரம்பிக்கிறது அல்லது தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்களை ஈடுபாடு காட்டுறது சிறப்பாக இருந்துட்டு இருக்காது. ஆனால் தொழில் ஆரம்பிக்கிறதுக்கு உண்டான முயற்சி தொழில் ஆரம்பிக்கிறதுக்கான அந்த உத்தரவு தொழில் ஆரம்பிக்கிறதுக்கான பெயர் வைக்கிறது தொழில் ஆரம்பிக்கிறதுக்கான விஷயத்தை மனசில் வச்சுக்கிட்டு கோயிலில் வந்து பிரார்த்தனை பண்ணுறது இதுவெல்லாம் கண்டிப்பாக சிறப்பாக இருந்துட்டு இருக்கும். ஆடி பதினெட்டு அன்னைக்கு ஆடி பெருக்கென்று ஒரு தொழில் ஆரம்பிக்க போகிற அப்படிங்கிற பிரார்த்தனை வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா அந்த தொழில் ஆரம்பிக்கிறதுக்கு தடை இருக்காது. அடுத்து இன்னொரு தொழில் ஆரம்பிக்கக்கூடிய வாய்ப்பு அது பெருக்கம் தொழில் வந்து பெருக்கக்கூடிய வாய்ப்பு. இப்போ வந்து வட்டிக்கு கடன் வாங்கி ஒரு தொழில் ஆரம்பிக்கிறோம் வாடகைக்கு இடத்த பிடிச்சி ஒரு தொழில் ஆரம்பிக்கிறோம் அடுத்து 27-30 நாள் சீக்கிரம் வந்துடும் வாடகை. சொந்தமாக கடை இருக்கும்பொழுது சொந்தமாக கட்டடம் இருக்கும்பொழுது 30 நாள் அப்படிங்கிற லேட் ஆகும். அதுவே நீங்கள் வாடகைக்கு இருந்தீங்க அப்படின்னா அந்த 30 நாள் அப்படிங்கிறது சீக்கிரமே வந்த மாதிரி இருக்கும். அப்போ தொழில் ஆரம்பித்து 30 நாள் கழித்து நீங்கள் வாடகை வந்து கையிலிருந்து கடன் வாங்கி கொடுக்கணுங்கிற ஒரு நிலைமை இல்லாமல் அந்த 30 நாளுக்குள்ளாக அந்த தொழில் வளர்ந்து அதில் வந்து ஓரளவு வருமானம் வந்து அந்த வருமானத்தின் மூலமாக வாடகை செலுத்தக்கூடிய அமைப்பை நிச்சயமாக கொடுக்குது. ஆடி பெருக்குங்கிற விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கலாம். இந்த ஆடி மாதம் நிறைய வேண்டுதல்களை வச்சிருந்திருப்பாங்க. இந்த லாக்டவுன் வேற நீட்டிச்சிட்டாங்க. இப்போ ஊரடங்கு நீட்டிச்சதுனால நிறைய பேர் கோவிலுக்கு போக முடியாத ஒரு சூழல். இப்போ வீட்லேயே அந்த வேண்டுதல்கள் நிறைவேற்றுறதுக்கான வாய்ப்புகள் எப்படி இருக்கும் சார்? வேண்டுதல் சம்பந்தப்பட்ட விஷயங்களை வந்து வீட்டில் நிறைவேற்ற முடியாது நிறைவேற்றக்கூடாது அப்படிங்கிற விஷயத்தை இந்த நேரத்தில் நான் பணிவாக சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். ஒன்று, அப்படி இருக்கும் பொழுது இந்த நேரத்தில் இந்த வயசில் அல்லது இந்த ஆடி பதினெட்டு அன்னைக்கு நான் வேண்டுதலை வந்து நேர்த்தி கடன் செலுத்துறேன்னு சொல்லி நீங்கள் வேண்டியிருந்தீங்க அப்படின்னா இந்த அதாவது இந்த மாதிரி லாக்டவுன் சம்மந்தப்பட்ட விஷயங்களை கோயிலுக்கு போக முடியாமல் இருக்கிறது தவறாக இருக்காது. சாமிக்கு தெரியும் இல்லையா எல்லாம் வல்ல இறைவனுக்கு எல்லாமே தெரியுங்கிறத உண்மை. அந்த வகையில் நீங்கள் கோயிலுக்கு போக முடியாடி பரவாயில்லைங்க. அந்த நாளில் இப்போ ஆடி பதினெட்டு அன்னைக்கு நீங்கள் வந்து வீட்டிலேயே வந்து ஒரு பொங்கல் வைக்கிறது அல்லது வீட்டிலேயே வந்து பார்த்தீங்கன்னா பூஜை பண்ணுறது நீங்க சாமி கும்பிட்டு இந்த மாசம் இந்த வருஷத்துல இந்த நேர்த்தி கடன் செலுத்த முடியல ஆனால் குறிப்பிட்ட இந்த பிரச்சனையெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் எனக்கு கோயிலுக்கு வரக்கூடிய சன்னதிக்கு வரக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும் பொழுது நான் வந்து தடங்கள் பண்ணாம தவிர்க்காமல் இந்த வேண்டுதலை வந்து நேர்த்தி கடனை நிறைவேற்றிறேன் சாமி. இது எது எப்படி இருந்தாலும் தெரிஞ்சோ தெரியாமலோ அறிஞ்சோ அறியாமலோ நடக்கிற இந்த ராம தாமத்துக்கு என்னை மன்னிச்சுங்கன்னு சொல்லிட்டு சும்மா சாமி கும்பிட்டா போதும். இருந்தாலும் சாமி கும்பிடும் பொழுது ஒரு 1 ரூபா காயின்ஸ் காணிக்கை எடுத்து வைக்கலாம் முடிஞ்சால் 101 ரூபா காணிக்கை கட்டி வைக்கலாம். அது எதுக்காக இந்த வேண்டுதல் என்று சொல்லக்கூடிய நேர்த்தி கடனை வந்து செலுத்த முடியாமல் தவறி போனதுக்கு தடங்கள் ஆனதுக்கு நீங்கள் உங்கள் சார்பாக ஒரு 101 ரூபாய் எடுத்து மஞ்சள் துணியில் கட்டி வச்சுட்டு அந்த சாமி வேண்டிக்கிட்ட போதும். சாதாரணமாக தேங்காய் பால் உடச்சி வச்சு வீட்டில் சாமி விட்டாலே போதும். முடிஞ்சால் பொங்கல் வச்சு பொங்கலும் நம்ம கொடுக்கலாம். இப்போ நிறைய பேர் பொங்கல் வைக்கிறது இல்லை. இன்னும் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா பொங்கல் வைக்கிறதுக்கு பயப்படுறாங்க. பொங்கல் வந்து நல்ல திசையில் வந்து பொங்கி வந்தால் நல்லது ஆகாத திசையில் பொங்குச்சுன்னா நமக்கு மனசு கஷ்டமாக இருக்குமே இவங்களே பயந்துக்கிட்டு பொங்கல் வைக்காமல் கூட்டிருக்கிறாங்க. எது எப்படி இருந்தாலும் நீங்கள் வந்து உங்கள் வீட்டில் வந்து இந்த பூஜை ஆடி பதினெட்டுக்கு பூஜை பண்ணிக்கிற சிறப்பாக இருந்துட்டுருக்கும். ஆடி பதினெட்டு அன்னைக்கு வந்து சின்ன பிரார்த்தனை வச்சுக்கிட்டாலே அது பெரும் பலனை கொடுக்கக்கூடிய அமைப்பு இருந்துட்டு இருக்கோம். சாதாரணமாக அடி பிரதட்சணம் சொல்லுவாங்க. இந்த அடி பிரதட்சணம் கூட வந்து பார்த்திங்கன்னா ஆடி பதினெட்டு அன்னைக்கு வச்சிங்க அப்படின்னா அந்த அடி பிரதட்சணம் கூட வந்து ஆடி பதினெட்டு அன்னைக்கு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா படிப்படியாக முன்னேற்றம் கிடைக்கக்கூடிய அமைப்பு அந்த ஆண்டுலேயே உங்களுக்கு கிடைச்சிக்கிட்டு இருக்கும். இப்போ வந்து கோயிலுக்கு போக முடியாதுங்கிற ஒரு வகையில் உண்மையாக இருந்தால் கூட சின்ன சின்ன கோயிலுக்கு போகக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால சாதாரணமாகவே சின்ன கோயிலுக்கு போகலாம். வனப்பகுதியில் இருக்கக்கூடிய கோயிலுக்கு அதாவது 6 வேளையும் பூஜை புனஸ்காரங்கள் நடக்கக்கூடிய கோயில் மட்டுமல்லாமல் சாதாரண வனப்பகுதியில் இருக்கக்கூடிய அந்த கோயிலுக்கு என்ன வாங்கி தர்றது வனப்பகுதியில் இருக்கிற கோயிலை போய் சுத்தப்படுத்துறது வனப்பகுதியில் இருக்கிற கோயிலில் போய் நீங்கள் ஏதோ முடிஞ்ச அளவுக்கு ஒரு பொங்கல் வச்சு அல்லது சும்மா சாதாரணமாக சமைச்சு பொங்கல் வைக்கிறது பயமாக இருந்துருவீங்களே சாதாரணமாக சமைச்சு நீங்கள் 10 பேரோடு சாப்பிட்டு வர்றது இதுவெல்லாம் ஆடி பதினெட்டு அன்னைக்கு மிகப்பெரிய சிறப்பாக இருந்துட்டு இருக்கும். ஆடி பதினெட்டு அன்னைக்கு வனப்பகுதியில் இருக்கக்கூடிய அம்மன் கோயிலுக்கு போயிட்டு வந்தீங்க அப்படின்னா அம்மன் கோயிலில் ஏதோ சாப்பாடு செஞ்சு உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி
சாப்பாடு செஞ்சு வெறுமனே ஒரு அரிசி பருப்பு சாம்பார் ரசம் இந்த மாதிரி வச்சு ஏதாவது ஒன்று சாப்பிட்டு வந்தீங்க அப்படின்னா இந்த கிராமப்புறங்களில் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா பேய் பிடிக்கக்கூடிய இருந்துட்டுருக்கும். அந்த பேய் பிடிக்கக்கூடிய அமைப்பில் வந்து விலகி வரக்கூடிய அந்த மாதிரி ஒரு அமைப்பை ஏற்படாத அளவுக்கு உங்களை தற்காத்துக் கொள்ளக்கூடிய அமைப்பு இந்த ஆடி மாதத்தில் வந்து, இது ஆடி 18 மட்டும் இல்லை, ஆடி மாதத்தில் எந்த நாளாக இருந்தாலும் இந்த வனப்பகுதியில் இருக்கிற கோயிலுக்கு போய் இந்த மாதிரி பண்ணிட்டு வர நல்லா இருந்துட்டுருக்கும். அந்த கோயிலை சுத்தப்படுத்தி அந்த இடத்துல கல்லை குடிச்சு வச்சு கொஞ்சம் ஒரு சட்டியில் ஒரு பாலையில் சாப்பாடு செஞ்சு இருக்கிற 10 பேர் சாப்பிட்டு வர்றது நல்லா இருந்துட்டு இருக்கும். இதுவெல்லாம் மிகப்பெரிய சிறப்பாக இருந்துட்டு இருக்குது ஆடி மாதத்தில். நேர்களை பரிகார பலன்கள் நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்கோம். ராஜயோகம் டாக்டர் கே ராம் அவர்கள்கிட்ட உங்க ஜாதகத்தில் இருக்க யோகங்கள் பலன்கள் பற்றி கேட்டு தெரிஞ்சுக்கணுமா? டிவியில் ஸ்க்ராலிங்ல வந்துட்டு இருக்க முன்பதிவு எனக்கு கால் பண்ணுங்க, முன்பதிவு பண்ணுங்க. முன்பதிவுக்கான எண்கள் 9940431377, மற்றொரு எண் 9952999118. சரி, இப்போ வந்து இந்த வெள்ளிக்கிழமை அம்மனுக்கு வந்து கோவிலுக்கு போய் பூஜை பண்ண முடியாதவங்க வீட்டில் இருந்துட்டு எப்படி அந்த மாதிரி வழிபாடு மேற்கொள்ளலாம், அதுக்கான வழிமுறைகள்லாம் என்ன, நேயர்களுக்கு ஒரு முறை சொல்லுங்க. அம்மனுடைய படத்தை வச்சு வீட்டிலே வழிபாடு வச்சுக்கலாம். அம்மனுடைய படத்தை சுத்தப்படுத்தி அம்மனுடைய படத்துக்கு முன்னாடி வந்து நம்ம வந்து தலைவாலையில் சாப்பாடு போட்டோ அல்லது அம்மனுடைய படத்துக்கு முன்னாடி தேங்காய் பால் உடச்சி வச்சோ நம்ம வந்து வழிபாடு வச்சுக்கிறது சுருக்கமான வழிபாடாக இருந்தால் கூட அது வந்து ஆடி மாதத்தில் வந்து சாமி ஏற்றுக்குது, அம்மனுடைய அருள் கிடைக்குது அப்படிங்கிறத உண்மையாக இருந்துகிட்டு இருக்கும். இந்த கூழ் ஊத்துற மாதிரி பெரிய கோயிலில் வேண்டியது நம்ம அப்படின்னா, இப்போ சின்ன சின்ன கோயில் திறந்துருக்கு, பெரிய பெரிய சன்னதியில் பெரிய பெரிய கோயிலில் வந்து கூழ் ஊற்றுற மாதிரியோ இல்லை அன்னதானம் பண்ணுற மாதிரி வேண்டியிருந்து அது நம்ம நடத்த முடியாமல் இருக்கிறதுனால நீங்கள் அதுக்காக பயப்பட வேண்டியதில்லை. நீங்கள் வீட்டில் இருந்துகிட்டே நீங்கள் வேண்டிக்கலாம். அதாவது வீட்டிலே நம்ம அன்னதானம் போட்ட மாதிரி எடுக்க முடியாதுங்க. வீட்டில் இருந்தே இந்த மாதிரி செய்ய வேண்டிய அன்னதானத்தை வந்து இந்த வருஷம் செய்ய முடியல, நான் அடுத்த வருஷம் சிறப்பாக செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பை எனக்கு கொடுத்துட்டு சாமின்னு வேண்டிக்கிட்டு நீங்கள் வீட்டில் வந்து அளவாக ஒரு பொங்கல் வச்சு அல்லது அளவாக வந்து நீங்கள் சமைச்சு நீங்கள் சாப்பிட்றீங்க அப்படிங்கிறத விட இந்த தெரு நாய்களுக்கோ அல்லது பறவைகளுக்கு அல்லது தண்ணியில் வாழக்கூடிய உயிரினங்களுக்கு, இப்போ மீன் இந்த மாதிரியான ஒரு உயிரினங்களுக்கெல்லாம் நீங்கள் வந்து இந்த மாதிரி கொடுக்க நல்லது. சாதாரணமாக வீட்டில் கூடிய தானியத்தை எடுத்து இந்த எறும்புக்கு வீட்டுக்கு வெளியில் வந்து நாலா மூலையில் அப்படி செதறி போட்டீங்க அப்படின்னா இல்லை மொட்டை மாலையில் போட்டீங்க அப்படின்னா இந்த ஊறக்கூடிய சின்ன சின்ன எறும்பு அல்லது நமக்கு கண்ணுக்கு தெரியாத ஒரு சில விஷயங்கள்லாம் வந்து அது வந்து சாப்பிடக்கூடிய அளவுக்கு அதுக்கும் சேர்ந்து அன்னதானம் பண்ண மாதிரி உணவு கொடுத்த மாதிரி ஆகாரம் கொடுத்த மாதிரி புண்ணியம் கிடைக்கும் நமக்கு. சார், அரங்கத்துக்கு வந்து எங்கள் நேயர்களுக்கும் எங்களுக்கும் நிறைய விஷயங்களையும் நிறைய பரிகாரங்கள் ஆன்மீக தகவல்களை பகிர்ந்துக்கிட்டீங்க. தொலைக்காட்சியின் சார்பாக உங்களுக்கு மிக்க நன்றி. நெஞ்சுக்கினைய நேயர்களே, ஒரு மனுஷனை யாரு கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாதுங்கிற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தை பதிவு செய்து அகில உலகத்தில் உள்ள அத்துணை தெய்வங்களின் அனுகிரகமும் ஈரேல் உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசீர்வாதமும் உலக மக்கள் அனைவருக்குமே கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும் உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம். நேர்களே, இன்றைய பரிகார பலன்கள் நிகழ்ச்சி மிகவும் பயனுடையதா இருந்திருக்கும் நம்புறோம். ராஜயோகம் டாக்டர் கே ராம் அவர்கள்கிட்ட உங்க ஜாதகத்தில் இருக்க யோகங்கள் பலன்கள் பற்றி கேட்டு தெரிஞ்சுக்கணுமா? டிவியில் ஸ்க்ராலிங்ல வந்துட்டு இருக்க முன்பதிவு எண்களுக்கு கால் பண்ணுங்க, முன்பதிவு செய்யுங்க. முன்பதிவுக்கான எண்கள் 9940431377, மற்றொரு எண் 9952999118. இந்த இரண்டு எண்களும் முன்பதிவுக்காக மட்டும்தான். மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.